गोपिका जना प्रमद कृष्णा पङ्कजेक्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव कृष्णा ददुस्त्वत्पुरोगता னும் நல்விருந்திநாதனாம் நாமத்தே நினிமை கூட்டுகின்ற நாயணாம் நாராயணா ஸ்ரீமண்ணாராயண நாராயணா நாராயணா ஸ்ரீமண்ணாராயணா நாராயண பட்டகிரி உருகும் பரமணா நலம் தரும் நாராயணி అంగం హరేపులకూషణమాశ్రయంతీ భృంగ ముకూాభరణం తమాలం అంగీకృతీల విభూతిరపాంగలీలీలా మాంగల్యదాస్ మంగళ దేవత నలంతరం నారాయణీయతుల నారాయణ భట్టత్రి பதினேழாவது தசகத்தில் உயர்ந்த துருவனுடைய சரித்திரத்தை பூர்த்தி பண்ணவர் பதினெட்டாவது தசகத்தை தான் தொடங்குவதாக இருக்காராம் பதினெட்டாவது தசகம் வேணன் என்பவனுடைய ஒரு சரித்திரமும் மகாவிஷ்ணுவே பிரிது சக்கரவர்த்தியாக அதாவது பிரிது என்ற ஒரு உருவத்தில் மகாலட்சுமியோட வந்து அவதரிக்கக்கூடிய உயர்ந்த சரித்திரங்களையெல்லாம் விவரிக்கக்கூடிய பதினெட்டாவது தசகத்தில் துருவனுடைய வம்சத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த சரித்திரத்தை குருவாயிரப்பனிடத்தில் நாராயண பட்டத்திரியானவர் துவங்க இருக்கார் அதுக்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் கல்யாண வரதராஜ பெருமாள் பவளவண்ண பெருமாள் திருக்கோயில் அதாவது சென்னையில் திருவற்றியூரை அடுத்த காலனிப்பேட்டையில் திருவற்றியூர் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயிலிலே நாம் ஒவ்வொரு சன்னதியாக தரிசித்துக் கொண்டே இப்போது உயர்ந்த வெள்ளிக்கிழமையாகிய இந்த தினத்திலே தாயாருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம் தாயார் சன்னதியை நாம் அடைந்துவிட்டோம் இங்கு மூலமூர்த்தியான எம்பெருமான் கல்யாண வரதராஜ பெருமாளாக இருப்பதால் தாயாரும் இங்கு மூலமூர்த்தியாக காஞ்சிபுரம் போன்றே பெருந்தேவி தாயாராக இங்கு இருக்கின்றார் மூலவரை நமக்கு படமெடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் இங்கு இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியான தாயார் நாம் அவளுடைய திவ்ய தரிசனத்தை பவளவள்ளி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை நாம் இப்போது அடைய இருக்கின்றோம் இதோ தாயார் சன்னதியே அடைந்து விட்டோம் உயர்ந்த விமானம் அந்த விமானத்திலே அஷ்ட லட்சுமிகளும் ஒவ்வொரு லட்சுமியாக எட்டு லட்சுமிகளாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து தாயார் சன்னதியிலே தனி முகப்பினிடத்திலே வந்து நாம் நிற்கின்றோம் ஒரு புறத்திலே இந்த திருக்கோயிலின் அழகான தலவருக்கமான மகிழ மரத்தையும் நாம் தரிசித்துக் கொண்டு அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய தாயார் சன்னதியை ஒட்டிய துளசி மாடம் நாகப்பிரதிஷ்டை கண்ணன் அழகாக காலிங்க நர்தனத்தின் உருவிலே நாகப்பிரதிஷ்டையிலே நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய அந்த திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைந்து இதோ தாயார் சன்னதியின் தனி முகப்பை நாம் நோக்குகின்றோம் அந்த தனி முகப்பிலே நடுவிலே சுதை வடிவத்திலே உள்ளே மூலமூர்த்தி எவ்வாறு பெருந்தேவி தாயாராக எழுந்தருள் இருக்கின்றாளோ அதே பாவத்திலே இங்கு அமர்ந்த திருக்கோலத்திலே தாமரை பீடத்திலே நமக்கு காட்சியே அளிக்கின்றார் நான்கு புஜங்களிலே அபய வரதகஸ்தம் இரண்டு திருக்கரங்களாகவும் மற்ற இரண்டு திருக்கரத்திலே தாமரை தான் தாங்கிக் கொண்டிருக்க சுதை வடிவத்திலே தாயாருடைய திவ்ய தரிசனம் தாயார் சன்னதியாக இருந்தாலும் இங்கு ஒரு புறத்திலே சுதை வடிவத்தில் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் சீதை மூவரும் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்க மற்றொரு புறத்திலே வேணுகோபாலனான கண்ணன் ருக்மிணி பிராட்டியுடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த திவ்ய தரிசனத்தோடு இதோ அழகாக மூல சன்னதியினுடைய முகப்பிலே இருக்கக்கூடிய கஜலட்சுமியையும் நாம் தரிசித்து பிரபாசவள்ளி தாயார் என்று அழைக்கக்கூடிய பவளவள்ளி தாயாருடைய உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தை இங்கே அடைந்து கொண்டிருக்கின்றோம் ஆகா காணக்கடைக்காத தரிசனம் தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்த திருக்கோலத்திலே உயர்ந்த கிரீடத்தை தான் கொண்டு மந்தகாசமாக அமைதியே தவழக்கூடிய அழகான திருமுகத்துடன் நமக்கு சாயார் சேவையை அளிக்கின்றார் திலகத்தை தான் சார்த்திக் கொண்டு உயர்ந்த மூக்குத்தியுடனும் அழகான அட்டிகையுடனும் திருமாங்கல்யத்துடனும் தன்னுடைய நான்கு திருக்கரங்களிலே இரண்டு திருக்கரங்களில் தாமரையைத்தான் தாங்கிக் கொண்டு மூன்றாவது கஸ்தம் அவய நான்காவது வரத கஸ்தமாகவும் பவழ மாலைகளுடன் பற்பல பதக்கங்களுடன் சிரித்த முகத்துடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய தாயாருடைய திவ்ய தரிசனம் இங்கு நமக்கு பல நன்மைகளை அளிக்கவல்லதாக இருக்கின்றது இதே திவ்ய தரிசனத்தின் உணர்வோடு நாம் குருவாயூருக்கு பதினெட்டாவது தசகத்தை நாராயண பட்டத்திரி எந்த சரித்திரத்தோடு துவங்க இருக்கின்றார் என்று கேட்பதற்கு தயாராகிவிட்டோம் குருவாயூரப்பனும் முதல் ஸ்லோகத்தை தானும் செவி கொடுத்து கேட்பதற்கு தயாராகிவிட்டான் பட்டத்திரியும் துவங்கிவிட்டான் குருவாயூரப்ப ஜாதிய துவகுல ஏவ துங்க கீர்த்தேகே அங்கயிசுத்த சவேனநா தோஷ வதிதமதி சராஜவர்யக தொத் விகிதமனாமூத்து இந்த ஸ்லோகத்துல மூன்றாவது வரி தத்தோஷனும் பாட இருக்கு எத்தோஷனும் பாடம் இருக்கு நாலாவது வரி தொத்பாத்தே விகிதமனா இல்லைன்னா நிகிதமனா அப்படின்னு இரண்டு விதமாகவும் இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிறது உண்டு இவர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சரித்திரம் இருக்க குருவாயிரப்பா துருவனுடைய வம்சத்துல துருவன் உத்தமனாக பல தபஸ் பண்ணி துருவ பதத்தை அடைஞ்சிட்டான் ஆனா அவனுடைய குலத்திலேயே பின்னாடி தகாத செயல்களை செய்யக்கூடிய ஒரு ராஜா வந்தது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த வம்சத்துல எப்படி வந்தாலே தெரியல ஜாதஸ்ய திருவ குல ஏவ எப்படியெல்லாம் துருவனுடைய பெருமையை சொன்னோம் ஆனா அவனுடைய வம்சத்துல பின்னாடி ஏழு தலைமுறையை தாண்டி அங்க சவேமா அந்த துருவ வம்சத்துல அங்கன்னு ஒரு மகாராஜா அந்த அங்கனுக்கு வேனன்னு ஒரு புள்ள புறந்தான அங்கன் வரைக்கும் அந்த திருவனுடைய தலைமுற வம்சம் நல்லபடியாக இருந்தது பாகவதோத்தமாளாக இருந்தான் ஆனா இந்த வேனன் தான் வளரக்கூடிய காலத்திலேயே தான் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அவன் எல்லாரையும் ஊர்ல இம்ச பண்ணிண்டு யாரை பார்த்தாலும் குழந்தைகள் மனிதர்கள் இவர்களை கூட வேட்டையாடக்கூடிய ஒரு கொடூர தன்மையோட இந்த வம்சத்திலையே எப்படி வேணன்னு ஒத்தன் வந்தான்னு சவேம தத்தோ யதிபதி சரா ஜவர்ய இப்படி வந்ததே இதற்கு காரணம் என்ன குருவாயிரப்பா அதாவது இந்த தசகத்துல என்னன்னா வேணன் அந்த வேணன் பண்ண ஒரு பாபங்களால பின்னாடி உலகத்தையே அவ அழிச்சுட்டா உலகமே ஒண்ணுமில்லாத போயிடுத்து எல்லாத்தையும் தலை நிமிர்த்துவதற்காகத்தான் அந்த வம்சத்துல பின்னாடி பிரிது என்ற ஒரு பெயரோட மகாவிஷ்ணுவானவர் பிரது சக்கரவர்த்தியாக வரப்போறார் அதான் இந்த தசகத்தினுடைய தொடர்ச்சியை அதுக்கு மூல கதையாகத்தான் வேணன் பண்ண அக்கிரமங்களை எல்லாம் இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு அவர் வர்ணிக்கிறாராம் குருவாயிரப்பா ஒரு நல்ல வம்சத்தில் இப்படி ஒருத்தன் தோன்றுவானான்னு சொன்ன சபால ஏவ புருஷோ மாதாமக மனு பிரதகா இந்த வேணன் பண்ண அட்டகாசங்களுக்கு காரணம் என்னன்னா ஸ்ரீமத் பாகவதமானது சொல்றது ஒத்தனுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் எப்படி அமையும் சொன்னா ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தாயார் வழியிலேயே அமையலாம் இல்ல தந்தையார் வழியிலேயே அமையலாம் இவனை பார்த்தாரோ இவனுடைய செயலோ அவன் அப்பா மாதிரியே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் சில பேர் இவனுடைய செயல்கள் இவனுடைய அந்த பார்வை எல்லாமே இவன் அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் அம்மாவை கொண்டா அப்பாவை கொண்டான் இவன் துருவனுடைய வம்சத்துல வந்தவனாக இருந்தா கூட இந்த அங்கனுடைய பிள்ளையான வேணன் இருக்கானே இவன் தன் தாயாரை கொண்டுட்டானான் அதாவது இவனுடைய தாயாருடைய பேர் சுனீதைன்னு பேரு அவளுடைய அப்பா மிருத்யூன்னு பேரு அதாவது இந்த வேணனுடைய தாய் வழி தாத்தா இவன் வளரும் போது எங்க வரந்தானா அங்கனான தன்னுடைய தகப்பனாரோட வரல இவனுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து சின்ன வயசுலயே அவனுடைய தாத்தா தாய் வழி தாத்தா அப்பாவான அதாவது சுனீதையினுடைய அப்பாவான மிருத்தியோ அவனை ஐசிட்டு போய் வளர்த்த அதனால அந்த ஊர்ல இருக்கிற பழக்கங்கள் அவருடைய கெட்ட சகவாசம் அவர் பண்ண அதர்மத்தில் ஏற்படக்கூடிய பற்று தாத்தாவோட கெட்ட சங்கம் எல்லாம் இவனை என்னாச்சு தத்தோஷம் எதிமதி சராக ஜவாரிய அந்த தோஷங்கள்லாம் இவனுக்கு ஒட்டின் இருத்தான் அதனால தான் நல்ல குலப்பெண்ணாக நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு கூட கல்யாணங்கள்ல அந்த காலத்துல ஒரு வழிமுறையை கொண்டு வந்தா போலருக்கு அந்த ஒரு பழக்கத்தால தொப்பாத்தே விகிதமான அந்த துருவனுடைய மரபல வந்தா கூட இப்படி கெட்ட சகவாசத்தோட இருந்தான் ஜனங்களையே வேட்டையாட ஆரம்பிச்சுட்டான் அதனால மக்கள்லாம் இந்த வேணன் வரான்னா வேணன் வராம்பான்னு உறக்க கத்துட்டு கதவை போட்டு பாலாம் ஏன்னா எங்க மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி தன்னை வேட்டையாடிடுவானோன்னு வேடனை பார்த்தா மிருகங்கள்லாம் காட்டுல எப்படி நடுங்கி ஒதுங்குமோ அது மாதிரி வேதனை பார்த்தா பயப்படுற மாதிரி வேதனை பார்த்தா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயந்து ஒடுங்குவான் இதுக்கு ஒரு விடிவு கால மரணமே அதனால ஜனங்கள்லாம் என்ன பண்ணா இவனுடைய தகப்பனாரான அங்கன் கிட்டக்க போய் முறையிட்டாலாம் ஒண்ணு நீங்க உங்க பையனை விட்டுடுங்க இல்ல எங்க எல்லாரையும் விட்டுடுங்க ராஜ்யத்தில் இது போல அவன் பண்ற கஷ்டங்கள் பண்ணக்கூடிய பாதக செயல்கள் எங்களால தாங்க முடியாம இருக்குன்னா உடனே அந்த ராஜா என்ன பண்ணார் என்னால ரெண்டுமே முடியாதுன்னு சொல்லிட்டாராம் என்னால என்னுடைய பையனான வேணன அடக்க முடியாது அடக்க ஆரம்பிச்சா அது எனக்கே ஆபத்தா வரும் அது மாத்திரம் இல்ல அவனை அடக்க முடியாம உங்களுக்கு நல்லது செய்ய முடியாம இருக்கிறதுனால நான் உங்களையும் விட்டுத்தான் ஆனும் அப்ப நான் பண்ண வேண்டிய காரியம் என்ன இரண்டு பேரையும் திறந்து நான் பேசாம காட்டுக்கு போயிடுறேன் ஒரு ராஜாவா இருந்துட்டு மக்களை காப்பாற்ற முடியாம அதுவும் தன்னுடைய சொந்த பையனை அடக்க முடியாம நான் நாட்டில் இருக்கிறதே தர்மம் இல்லைன்னு தொற்பா அதே விகிதும் மனம் வெறுத்து இவனுடைய காட்டுக்கு அங்கே போக ஆரம்பிச்சான் காட்டுக்கு போனான்னா விரக்தியோட போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போல காட்டுல போய் உயிரை விட்டுடுவோம் இப்படி ஒரு பிள்ளையா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதகமான ஒரு செயல் பண்ணக்கூடிய பிள்ளை எல்லாரிடத்துலையும் நமக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துருத்தேன்னு போல காட்டுக்கு போனா கூட விரக்தியை அடைஞ்சு நமக்கு இனிமே எதுவுமே உலகத்துல வேண்டாம்னு குருவாயிரப்பா தொற்பாதே உன்னுடைய பாத கமகள் கமலங்கள்ல விகிதமனாக அவன் தன்னுடைய மனசு மொத்தத்தையும் செலுத்தி போக ஆரம்பிச்சான் ஆனா இங்க என்னாச்சு வேணனுக்கு அதனால இன்னும் தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு கொஞ்சமாவது பயம் இருந்தது அப்பா இருக்கார் ராஜா இருக்கார் ஏதாவது தண்டுச்சுடுவார்னு ஆனா குருவாயிரப்பா இந்த தகப்பனாரான அங்கன் என்ன பண்ணி இருக்கணும் தன்னுடைய பிள்ளைய சிறையில தள்ளி இருக்கிறவாளை வந்து அவனுக்கு மரண தண்டனை கூட கொடுத்து அவனை அழிச்சிருந்தான் உலகம் நன்னாயிட்டு இருக்கும் பிள்ளை பேர்ல இருக்கிற பாசமோ இல்ல பயமோ இது இவனை தடுத்தது திடீர்னு ஒரு முடிவெடுத்து இவன் காட்டுக்கு போயிட்டான் அப்பா காட்டுக்கு போனதுனால இன்னும் தைரியம் வந்தது இவனுடைய பாதக செயல்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது ஜனங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சா அது மாத்திரம் இல்லை ராஜா இல்லாம எப்படி ஊர் இருக்க முடியும் அதனால குருவாயிரப்பா அரசன் காட்டுக்கு போயிட்டான் வேணன் கொடியவனாக இருந்தா கூட அந்த வம்சத்துல ஒரே ஒரு பிள்ளை அவ அம்மாவான சுனிதி என்ன பண்ணா மந்திரிகளை கூட்டு என் பையனுக்கே ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுங்க சொன்னான் அவனையே அரசனா வேற ஆக்கிட்டா அதனால இந்த ஒரு கொடுமைக்கு தாங்கணுமா கேட்கணுமா ஜனங்கள்லாம் எப்படித்தான் நம்ம காலத்தை செலுத்த போறமோன்னு கவலையோடு இருக்கா வேணன் ராஜ்யத்தை எடுத்துட்டான் அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்ரி அதனுடைய தமிழ் பாசனம் துருவனுடைய மரபினிலே தோன்றியவன் புகழ் படைத்த அங்கன் என்று மேலோன் மரபிரகே கெடுப்பவனாய் கொடியவள் தான் உதித்தலான திருந்தாத வேணுடை தீயசையில் அங்கமனின் மனத்திலே வருத்தமுற்றோன் வரம் பெறவே வாழ்த்தும் உள்ளத்தில் வனம் நோக்கி சென்றோம் என்ற ஸ்லோகத்தை முடிச்சு அடுத்த இரண்டாவது ஸ்லோகத்தை எவ்வாறு தொடங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இந்த திருக்கோயிலில் மற்றொரு திவ்யதர்சனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா